நமது வாழ்க்கையில் எத்தகைய தீமையை கேட்டுணர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்திருப்பினும் நன்மைகள் செய்தோருடைய நிலைகள் இருக்கப்படும்போது தீமை செய்தோர் நன்மை கூட மறந்து நமக்கு தீமை செய்வது இப்படி உதவி செய்தேனே எனக்கு இப்படி துன்புறுத்துகிறார் என்ற நிலையை நமக்குள் வளரப்படும் போது அதை பிடிவாதமாக பிடித்திருப்போம். ஆக அவன் செயலை நமக்குள் உருவாக்கினால் அவன் தீமையின் உணர்வை நமக்குள் இருந்து நம் உடலுக்குள்ளும் தீமைகள் விளைந்து விடுகின்றது என்பதை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் அவன் தீமை செய்கின்றான் என்று உணர்கின்றோம். ஆனால் இப்படி செய்கிறான் என்று தொடர் வரிசையில் அதை செயல்படும் போது அவன் உணர்வு நமக்குள் ஆகி தீமையின் அணுக்களை உருவாக்கி நம் உடலையே நசிய செய்து விடுகின்றது என்பதனை தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரம். ஆகவே இதனின் வழிகொண்டு நாம் உற்று நோக்கி கண்கள் கூறிய நிறைவு கொண்டு வானை நோக்கி அந்த துருவ மகிழ்ச்சியின் அருணர்கள் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி இந்த உணர்வினை நம் உடலுக்குள் பரப்ப வேண்டும். பல கோடி சரீரங்களை கடந்து மனிதனாக உருவாக்கி தீமையை அகற்றும் சக்தியாக நம் மனித உடலை உருவாக்கிய பின் மனிதன் உயிரை மதித்து நடக்க தெரிய வேண்டும். அதை மதிக்க தவறினால் நொகுந்த உணர்வுண்டு இந்த உடல்தான் நமக்கு சொந்தம் என்றால் எண்ணி உணர்களை உடலாக்கி அதை வேதனை உணர்வாக நமக்குள் நரக லோகத்திற்கு அழைத்து செல்லும். உடல் பற்றி மிஞ்சும் இந்த மனித உடலை இழக்க செய்யும் இந்த உணர்வுக்கொப்ப உடலை மாற்றி அமைக்கும் நமது உயிர். ஆக அறுவழியின் சுடராக நாம் மாற்றால் நமது உயிர் சொர்க்க வாசலாக அமைகின்றது. ஆக எதனை கூர்மையாக எண்ணி வளர்த்தமோ அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து சொர்க்கலோகம் அடைகின்றான்.